தமிழகத்தில் மிகச்சிறந்த மருத்துவர்களில் ஒருவராக திகழ்ந்து வருபவர் H.V.ஹண்டே. இவரது எழுத்துக்கள் மக்கள் மத்தியில் பெரும் தாக்கத்தை ஏற்படுத்தியது என்றால் மிகையல்ல. குறிப்பாக ராமாயணம், டாக்டர் அம்பேத்கர் உள்ளிட்ட பல்வேறு தலைப்புகளில் ஏராளமான புத்தகங்களை எழுதியிருக்கிறார். இவர் கடந்த 1967 மற்றும் 1971 ஆண்டுகளில் நடைபெற்ற சட்டமன்ற தேர்தல்களில் சென்னை பூங்காநகர் தொகுதியில் இருந்து சட்டப்பேரவைக்கு தேர்வு செய்யப்பட்டார். மறைந்த முதல்வர் MGR-இன் அமைச்சரவையில் 10 ஆண்டுகள் சுகாதாரத்துறை அமைச்சராக பணியாற்றி பெரும் சாதனை படைத்தார். சென்னை அண்ணா நகர் தொகுதியில் கடந்த 2006 நடைபெற்ற தேர்தலில் பாஜக வேட்பாளராக போட்டியிட்டார். இந்த நிலையில் டாக்டர் H.V.ஹண்டே தனது 97வது பிறந்த நாளை வெகு உற்சாகமாக இன்று கொண்டாடினார். அவருக்கு திரைப்பட நடிகர்கள் பிரசாந்த், கரண், நடிகை ரேகா நாயர் உள்ளிட்டோர் நேரில் வாழ்த்து தெரிவித்தனர். மேலும் அரசியலில் மூத்த தலைவர்கள் உள்ளிட்டோர் நேரில் பொன்னாடை அணிவித்தும் புத்தகம் வழங்கியும் ஆசி பெற்றனர். அதே போல அரசியல் தலைவர்கள், அரசு உயர் அதிகாரிகள், சமூக ஆர்வலர்கள் உள்ளிட்டோரும் நேரில் வந்து வாழ்த்து தெரிவித்தனர். அப்போது டாக்டர் H.V.ஹண்டேயின் நினைவுகளை அவர்கள் மகிழ்ச்சியுடன் பகிர்ந்து கொண்டனர். டாக்டர் ஹண்டே அவர்களை எனக்கு வந்து 5 வயசுலேருந்து தெரியும். எனக்கு 70 வயசு ஆகுது இப்போ. 10 வயசாக இருக்கும்போது எனக்கு கட்டி வந்ததுங்க. அந்த கட்டியை அவர் பேசிக்கின்னு சிரிச்சுக்கிட்டு ஆப்ரேஷன் பண்ணி அதை கட்டி ரிமூவ் பண்ணிட்டார். பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தேவைப்பட்டால் வாங்க அப்படின்னு சொல்லுவார். ஆனால் 1.5 ரூபா ஃபீஸ் தான் அவர் வாங்குவார். அதுக்கப்புறம் 50 பைசா ஏற்றி 2 ரூபா, அதுக்கப்புறம் 3 ரூபா, இப்படி தான் வாங்குவார். ரொம்ப ஏழைங்களுக்கெல்லாம் பணம் இல்லைன்னு சொன்னால் கூட போயிட்டு வாங்கன்னு சொல்லுவார். வராமல் இருந்துடாதீங்க, திருப்பி வாங்கன்னுவார். அப்படிப்பட்ட ஒரு நல்ல மனுஷன். போகும்போது உள்ளே போகும்போது கஷ்டப்பட்டு போவோம், வெளியில் வரும்போது சிரிச்சுக்கிட்டே வெளியில் வருவோம். அந்த மாதிரி ஒரு நல்ல மனுஷன் டாக்டர் H.V.ஹண்டே அவர்கள். சுகாதார அமைச்சராகவும் இருந்து நல்ல முறையில் பணியாற்றி நல்ல பேர் வாங்கியிருக்காரு, நாட்டுக்கு சேவை செஞ்சுருக்காரு, சுதந்திர போராட்ட வீரர். ஐயாவுக்கு ரொம்ப நன்றி. டாக்டர் ஹண்டே 97 வயது இளைஞர். திராவிட முன்னேற்ற அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியிலே MGR அமைச்சரவையிலே ஊழல் இல்லாத லஞ்சம் வாங்காத ஒரே அமைச்சர்கள் இவர் வருவார். அதாவது ஹானஸ்ட் பொலிட்டீஷியன் சொன்னால் அது ஹண்டே தான். அது மட்டுமல்லாமல் ஜெயலலிதா கூடவும், புரட்சி தலைவி கூடவும், புரட்சி தலைவர் கூடவும், அது மட்டுமல்ல இந்திய நரேந்திர மோடி கூட மிக நெருக்கமாக இருப்பவர். பல அரசியல்வாதி வளரும் அரசியல் ஆலோசனை கூறுபவர். அது மட்டுமல்லாமல் வாழ்க்கையிலேயே மருத்துவத்துறையிலே எண்ணற்ற மாணவர்களுக்கு வாழ்க்கையை ஒளிவிளக்கு ஏற்றியவர் நமது ஹண்டே அவர்கள். அது மட்டுமல்லாமல் 97 வயது என்பது மிகப்பெரிய சாதனை. 97 வயதுங்கிறது மிகப்பெரிய சாதனை. அந்த வயது உயிரோடு இருப்பது மிகப்பெரிய சாதனை. இவர் 100 ஆண்டு வாழ வேண்டும், 100 ஆண்டு கொண்டாட வேண்டும், நாமெல்லாம் வர வேண்டும். அதற்கு நம்ம அனைவரும் வந்து இவருக்கு ஒத்துழைப்பு தர வேண்டும். நன்றி. திரு டாக்டர் H.V.ஹண்டே அவர்கள் ஐயா 97வது பிறந்த நாளுக்கு தருமபுரியிலிருந்து வந்து கொண்டிருக்கிறேன். திரு ராஜாஜி, மூதறிஞர் ராஜாஜி அவர்களிடம் அரசியல் பயின்று புரட்சி தலைவர் MGR, பேரறிஞர் அண்ணா, புரட்சி தலைவி அம்மா, பாரத பிரதமர் நரேந்திர மோடிஜி அவர்களிடம் சீரும் சிறப்புமாக இருந்து மக்கள் பணியாற்றி மக்கள் திலகம் புரட்சி தலைவர் உயிரை காப்பாற்றிய ஒரு மாபெரும் தெய்வம்தான் H.V.ஹண்டே அவர்கள். அவர்கள் செய்த சேவைகள் எண்ணற்ற சேவைகளை செய்துள்ளார். அவர்களை வாழ்த்த வயது இல்லை, வணங்கி மகிழ்கின்றேன். நமஸ்காரம். டாக்டர் ஹண்டே சார் வாழ்த்த வயதில்லை வணங்குகிறோம். 97 வயது இளைஞர், எக்ஸ்ட்ரீம்லி ப்ரைட் ஆஃப் இந்தியா, ஒன் ஆஃப் த இம்பார்ட்டன்ட் பர்சனாலிட்டிஸ். இவ்வளோ ஒரு ஆக்டிவாக, எனர்ஜெட்டிக்காக, அக்கறையாக, சிம்பிள், ஹம்பிள், நாலேஜபிள், அண்ட் பர்சனலாக போனாலும் கேர் எடுத்துப்பாங்க. ஹோல் இந்தியா உலகத்தை பற்றி இன்றைக்கும் எந்த விஷயமும் மறக்காமல் ஒரு ஒரு வாட்டியும் அப்டேட் பண்ணிட்டு அந்த கல்ச்சரையும் ஃபாலோ பண்ணி மெடிக்கலையும் விடாமல் பாலிட்டிக்ஸ், அஃப்கோர்ஸ் அவரோட உயிர் மூச்சு அதுதான். அவர் இந்த அளவுக்கு பண்ண இன்னும் நிறைய வருஷங்கள் சார் நல்லபடியாக இருந்து நமக்கெல்லாம் வழிகாட்டணும். டாக்டர் H.V.ஹண்டே அவர்களை பற்றி சொல்லணும்னா, 97 வயது இளைஞர், எங்களுக்கு ஒரு 35 வருடமாக வந்து எங்கள் சங்கத்தில் அனைத்து நிகழ்ச்சிகளுக்கு ரெகுலராக வந்துட்டுருக்கிறவர். 5 முதலமைச்சர்களோடு இருந்தவர். ராஜாஜியோட பர்சனல் செக்ரட்டரியாக இருந்தவர். MGR-ஓட அமைச்சரவையில் 13 வருடங்கள் சுகாதாரத்துறை அமைச்சராக இருந்தவர். தமிழ்நாட்டிலேயே எந்த லஞ்சமும் வாங்காமல் இப்போ கொரோனா எப்படி இருக்கோ அந்த மாதிரி டெங்கு எராடிகேஷன் பண்ணதுனால BC-ராய் அவார்டு வாங்கிய ஒரே ஒரு டாக்டர் வந்து அமைச்சர் வந்து டாக்டர் H.V.ஹண்டே. இந்தியாவிலேயே, தமிழகத்தில் இல்லை, அகிலேந்திய லெவல்லே பாராட்டப்பட்டவர். ரெண்டாவது வந்து பிரதம மந்திரி இந்திரா காந்தி, நேரு, இவங்க அத்தனை பிரதம மந்திரிகளுடனே ஒரு நெருக்கமான தொடர்பு வந்து வாஜ்பாய் வரைக்கும், இப்போ தற்போது இருக்கிற மோடி வரைக்கும் மிக நெருங்கிய தொடர்பில் உள்ளவர்.
எந்த கரைபடாத கைக்கு சொந்தக்காரர் டாக்டர் ஹெச்.வி.ஹண்டே அவர்கள்.